learn about lesson 2 matter and materials. What is the meaning of matter? Parpur. What are the meaning of materials? Water, sunlight, air, rocks, etc. These are we get from the nature. Next, we get some of things from the artificial. Of matter, parpurule, nilegal. What is the matter? Matter is anything that has mass and occupies space. Mass means nilai. Endha or porulukku nilaiyum, adhaavadhu weightum, idathai adaithukollum pandum irukkiradho, andha porul dhaan parpurul endru alaikkapadugirathu. Three physical stages adavadhu paruporuluku moondru iyarbiyal nilaigal ullana. They are solid, liquid and gas. Yes.
ஆட்டம்ஸ் இந்த அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் மாலிக்யூல்ஸ் அதாவது மூலக்கூறுகளை உருவாக்குகிறது. இந்த மூலக்கூறு தான் இந்த மாலிக்யூல்ஸ் தான் ஒரு பொருள் எந்த மாதிரியான தன்மை கொண்டது என்பதை உருவாக்குகிறது. சாலிட் மீன்ஸ் திடப்பொருள். இன் சாலிட்ஸ் மாலிக்யூல்ஸ் ஆர் வெரி க்ளோஸ்லி அரேஞ்ச்டு. மாலிக்யூல்ஸ் வந்து ரொம்ப மிக நெருக்கமாக இருக்கும், அதான் வெரி க்ளோஸ்லி அரேஞ்ச்டு. ஃபார் எக்ஸாம்பிள், matter is anything that has mass and occupies space. Mass means nirai, adavadhu weight. Matter can exist in three physical states: solid, liquid and gas. Solid, திடப்பொருள், திரவப்பொருள் and வாயு பொருள். பருப்பொருளில் மூன்று இயற்பியல் நிலைகள் உள்ளன. அவை solid, liquid and gas. It is made up of molecules and the molecules are made up of atoms. Molecules mean மூலக்கூறுகள். Atoms mean அணுக்கள். Solid, திடப்பொருள். In solids, molecules are very closely arranged. Very closely arranged அப்படின்னா திடப்பொருளின் மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக அமைக்கப்பட்டுள்ளது. Solids are incompressible. திரவ பொருட்களை அழுத்த முடியாது. Incompressible means அழுத்த முடியாது. They have definite shape, size and volume. Shape அப்படினா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கு, அளவு இருக்கு, அல்லது மற்றும் volume. Volumeனா தன்மைகளும் உள்ளன. Weight அப்படினா சொல்லலாம். Liquids. In liquids, molecules are loosely packed. திரவ பொருட்களில் மூலக்கூறுகள் குறைவாக இணைக்கப்பட்டுள்ளது. Hence, liquids are negligibly compressible. திரவ பொருட்களை குறைவாகத்தான் அழுத்த முடியும். Negligibly means குறைவாக. They have definite volume but no definite shape and size. இந்த திரவ பொருட்களுக்கு டெஃபினிட் வால்யூம் அதாவது கொள்ளளவு இருக்கும். அதாவது ஒரு லிட்டர், அரை லிட்டர் அப்படின்ற கொள்ளளவு இருக்கும். ஆனால் ஷேப் அண்ட் சைஸ் இருக்காது. கேஸ், வாயு. இன் கேசஸ் மாலிக்யூல்ஸ் ஆர் வெரி லூஸ்லி பேக்டு.
வாயு பொருட்கள் மிகவும் தளர்வான நிலையில் இணைக்கப்பட்டுள்ளது. Very loosely packed. Hence, gases are highly compressible. இவற்றை அதாவது வாயு பொருட்களை அதிகமாக அழுத்தலாம். Highly compressible-னா அதிகமாக அழுத்தலாம். Students, see here. See these pictures. This is solid. அதாவது திடப்பொருள். இதில் பாருங்க மூலக்கூறுகள் அதாவது மாலிக்யூல்ஸ் வந்து மிக நெருக்கமாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு லிக்விட். லிக்விட் பாருங்கள் மாலிக்யூல்ஸ் எப்படி இருக்கு, கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கேஸ் பாருங்கள் ரொம்ப லூஸாக இருக்குது. ஓகே, அங்கே ஒன்று ஒன்று தான் இருக்குது. ஸோ வெரி லூஸ்லி பேக்டு. ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்?